மறுமலர்ச்சிக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு திரைப்படம் நம்ம வன்னிய சந்தேஷ் அந்த படம் ஏதாச்சும் வந்ததா? அதை முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக அந்த படம் இல்லாமல் திரௌபதியிலிருந்து தான் நம்ம படம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த இயக்குநர்களே விமர்சிக்கிறீங்க நீங்கள் எல்லோரும். அது எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான செயல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஒன்று ஒன்றா நம்ம பேசுவோம். இப்போ ரீசெண்டாக பொன்பரப்பின்னு ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் வெளியாகுது. அந்த ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லரில் ஒரு முன்னோட்ட காட்சியை வெளியிடுறாங்க. அந்த காட்சி வந்து கிரஞ்சி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாவே இல்லை அப்படின்னு நீயே கிண்டல் அடிக்கிற. ஏண்டா, நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் வர்றாரு, அவர் நம்ம சமுதாயத்தை பற்றி ஏதோ ஒரு கதையை சொல்லணுங்கிறாரு, அதை எடுத்து அவர் வெளியிடுறாரு, அதை வந்து அவர் நீ கிண்டல் அடிக்கிற. ஏன் ஏன் கிரஞ்சி பண்ணுற? நீ எல்லாம் படம் எடுக்காமல் வராமல் இருக்கலாம். யார் நீ தான் வன்னியனாக இருக்க, நீ தான் கிண்டல் அடிக்கிற நம்ம சமுதாயத்தால். ஏ உன்னை நீ அதுக்கோ ஒருத்தன் பதில் சொல்கிறான், ஒரு 5 வருஷம் போய் உதவி இயக்குனராக பயணிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. வன்னியனாக பிறந்த எவனடா உதவி இயக்குனராக சேர்த்துக்கிறான்? யாரை சேர்த்துக்கிறான்? யாரையுமே சேர்த்துக்க மாட்டான். உன்னை வந்து சினிமாவில் புறக்கணிக்க பார்க்குறான். அதனால் அவராக வெளிவந்து அவராக வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு, எடுத்து அதோட காட்சிகளை வெளியிடுறாரு. அதை மருத்துவராயும் பார்த்துட்டு தான் வெளியிடுறாங்க. அந்த படத்தை நம்ம கொண்டாடணும். பொன்பரப்பின்னு அவர் ஏதோ ஒரு படம் எடுக்கிறாரு, அதை நீ கொண்டாடு. அதை விட்டுவிட்டு என்னையா கிரஞ்சி பண்ணி வச்சுருங்க? அது ஒரு படம், அது பார்க்குறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் அடித்து பதிவு போடுறீங்க. யார் வெத்தவன் போடல, நீ தான் போடுற. உன் சமுதாயத்தால் நீயே இழிவுபடுத்திக்கிற. எவனும் உன்னை இயக்குனர் உதவி இயக்குனர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தை இணைச்சிக்க மாட்டான். அதனால தான் மோகன்ஜி அண்ணன் ஒருத்தர் வந்து தனியாக வந்து படம் எடுத்தார். சுதந்திரமாக அவரே தனிப்பட்ட முறையில் எடுத்து இப்போ ஒரு இயக்குனராக வந்திருக்காரு. அவர் மேலே நீ விமர்சனம் வைக்கிற. என்ன விமர்சனம் வைக்கிற? அவர் பாஜகவில் இணைய போகிறாரு, இது பண்ண போகிறாரு, அது பண்ண போகிறாருன்னு. நேற்று எல்முருகனை பார்த்தாரு, அதனால் அவர் பாஜகவில் இணைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற. அதுவும் ஒரு தவறான விஷயம். அவர் எப்பயுமே பட்டதமிழ் கட்சிக்கு ஆதரவாக தான் எப்பயுமே போயிட்டுருக்காரு. அவரையும் நம்ம கொண்டாடணும். அவரை ஒரு தனி வழியில் கொண்டு போய் அவரை மாற்றி நம்மளே விட்டுறக்கூடாது. அவர் கரெக்டான நோக்கத்தில் போயிட்டுருக்காரு. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி இது வரைக்கும் ஓடிடியில் ருத்ரதாண்டவம் வரல. ருத்ரதாண்டவம் பாகாசுரனுக்கும் வெளிவரணும்னு ஒரு மத்திய மத்தியில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து அவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை வந்து நீ விமர்சிக்கிற. சரி, அதை கடந்து போ. நம்ம பாட்டாளிமல் கட்சியிலே இருக்கார், பொறுப்பாளராக இருக்கார். யார்? அண்ணன் சோழ ஆறுமுகம் காடு வெட்டின்னு ஒரு படத்தை எடுத்துட்டார். அவரை நீ என்ன விமர்சிக்கிற? ஏன்னா 3 வருஷமாக ஒருத்தர் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு, இன்னுமாயா எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரையும் நீ கிண்டல் அடிக்கிற. அப்போ நீ யாரை தான் ஒழுங்காக ஆதரித்து பேசுவ? அவருக்கு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருப்பாருன்னு தெரியுமா? அட உடனே சொல்கிற, ஒரு தேவரை போய் நடிகராக போட்டுட்டேன்னு. அவர் தேவரா பட்ட நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க யாரும் நடிக்க வரலங்களே. ஒரு பிரபலம் நடிக்க வைக்கும்பொழுது அவர் நல்லா ரீச் ஆகும். அது மட்டுங்கும் போது ஆர்கே சுரேஷ் யார்? அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், ஒரு விநியோகஸ்தர், அது இல்லாமல் ஒரு இயக்குநராகவும் பண்ணிச்சிருக்காரு, நடிகராக இருக்கார். அவரை வச்சு நடிக்கும்பொழுது இந்த படம் நல்லா ஓடும், அந்த மக்கள் மத்தியில் நல்லா ஓடும், நம்ம மக்கள் மத்தியில் நல்லா ஓடும். ஆனால் அதை நீ யார் விமர்சிக்கிற? நீ தான் விமர்சிக்கிற. வன்னியனாக பிறந்த நீ தான் விமர்சிக்கிற. அதனால் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். மறுமலர்ச்சி படம் ஏன் இன்னும் வரல? அதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காரு நம்மளுக்கு தான் தெரியும். பாரதி அண்ணா விரைவில் அந்த படத்தையும் எடுப்பார். அதுபோல் எந்த படம் நம்ம சமுதாயம் சார்ந்த படம் வந்தாலும் அதை நீயே விமர்சித்து கேவலப்படுத்திக்கிற. அதில் எடுத்துக்காட்டு தான் இந்த பொன்பரப்பி சீனு. அதை நீ எவ்வளோ விமர்சனம் பண்ணுற? அவர் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம சமுதாயத்தோட எப்படியாவது ஒரு இதில் காட்டிடணும் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறாரு. அவரை எவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் முகநூலில் வச்சிங்க தெரியுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம சமுதாயம் சார்ந்தவர்களை நம்ம ஆதரிக்கணும். எந்த படம் வந்தாலும் ஆதரி. அவங்க எப்படியே எடுக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் எடுக்கட்டுமே. ஏ திரௌபதியை நீ சொல்ல, திரௌபதியை எத்தனை பேர் சொன்னால் நாடகம் போல இருக்குன்னு. ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிது, எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல தான் எதே அவரும் எடுக்கிறாரு. அனைவரும் அவங்கவுங்களுடைய கதாபாத்திரத்தை எடுத்து அதை முன்வைச்சு தான் எடுக்கிறாங்க. அது விரைவில் நல்ல ஒரு படமாக வரும், அதை நம்ம பொறுக்கணும். அதுக்குள்ளேயே நமக்கு வடத்தமிழ் சார்ந்த கலாச்சாரம் கொண்ட படங்கள் இப்போ தான் வருது. நம்ம சமுதாயம் சார்ந்த, நம் பகுதி சார்ந்த, கடலூர், விழுப்புரம், இதை போல் வடத்தமிழ்நாடு சார்ந்த படங்கள் இப்போ தான் வருது. தர்மபுரியாருடன் அதுலேருந்து அனைத்தும் நம்ம சமுதாயம் சார்ந்த படங்கள் இப்போ வருது. அதை ஆதரிப்போம். நம்மளுக்குந்து வெளியே வராங்க அதிக பேர். அதிக பேர் இருக்காங்க, அவங்கள இது வரைக்கும் கொன்று வந்து யாரும் சேர்க்கலை, அதனால் அவங்களா வராங்க. இப்போ மாவீரான்னு ஒரு படம் வரப்போகுது, சம்போராயன் படம் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. விரைவில் எல்லாமே வரும். முக்கியமான மியூசிக் டைரக்டர் அவங்களாம் நம்ம கூட இணையிறாங்க. இளையராஜா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், சாம் சிஎஸ் அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாம் வந்து இணைஞ்சு பணியாற்ற விருப்பப்படுறாங்க நம்ம சமுதாய இயக்குநர்களுடன். அதனால் அவங்கள கிரஞ்சி பண்ணிக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு நம்மளே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளே பேசிகிட்டு இருக்கும்போது மற்றவங்க ரொம்ப இலக்காரமாக போயிடும். அதனால் நம்ம யாரையும் விமர்சிக்க வேணாம். நமக்கான படம் வரும்போது நம்ம தான் தூக்கி கொண்டாடணும். அனைத்து படமும் வரட்டும், அதே பாகாசுரன் வரும்போது கொண்டாடுவோம். அதுக்கு நல்லா இருக்குது பாடல்கள். ஒரு பாடல் வந்தது என்னப்பா நல்லவா, அந்த பாடல் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுபோல் காடு வெட்டிக்கான பாடல் தீபாவளி கழித்து வெளில் வேறபோது உலகம் எங்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். ராசபடாச்சி பாடலுக்கு அடுத்தது அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு பாடலாக இருக்கும். ஏன்னா அது தேவா சார் பாடிட்டுருக்காரு, அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். அதே போல அவங்கவுங்க இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விரைவில் அந்த படம்லாம் வெளில வரும்.
அதனால் நம்மளே விமர்சனம் வச்சுக்கூடாது, நம்மளை நம்மளே தாழ்த்தி பேசிக்கிறோம். அதை நம்ம முதல்ல நிறுத்திக்கணும். வன்னிய சமுதாயங்கிறது ஒரு நண்டு சாதின்னு அப்பயே சொன்னார். அதுக்கடுத்து நம்ம காடு வெட்டியார் சொன்னார். அது கரெக்டாக நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆள் ஒருத்தன் மேலே ஏறி வரானா அவனை தூக்கி விடப்பார், அவன் காலை பிடிச்சி இழுத்து விட என்றைக்குமே பார்க்காத. என்றைக்கு மோகன்ஜி சொன்னார் நீ பிஜேபியில் இணைஞ்சிட்டேன்னு அவர் சொன்னாரா? அதை போல் பல பேருக்கு பல இது முகத்தை நீங்களே சாடுவீங்க. அவங்களாம் கரெக்டாக தான் இருக்காங்க. மருத்துவர் ஐயா மீது மிகப்பெரிய ஒரு பற்று கொண்ட ஒரே இயக்குனர்னால் அது மோகன்ஜி அவர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். திரௌபதி படத்தில் அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மருத்துவர் ஐயா முதல்ல பார்க்க வச்சார், அதே போல் ருத்ரதண்டத்தையும் பார்க்க வச்சார். ஆனால் கொரோனா டைம் அவரால் வெளில வர முடியல, அதனால தான். இதே போலேயே ஆனால் மருத்துவர் ஐயா அதை பார்த்துக்கிட்டு வாழ்த்துக்களும் சொன்னார். அதனால் கரெக்டாக தான் எல்லாமே இருக்குது. நம்ம தான் விமர்சனம் பண்ணிக்கிறோம் முகநூலில், நம்ம மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை செய்யக்கூடாது. இதே பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்தோம். இதே நம்ம சமுதாயம் சார்ந்தவங்கள் பெரிய இயக்குனராக இருந்தால் நம்ம உண்மையான வரலாறு காட்டியிருப்பாங்களா? இப்பயும் காட்டியிருக்காங்க. அந்த படத்தை நம்ம கொண்டாடணும், ஆனால் அந்த அளவுக்கு சொல்லலையே. அதனால் நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செயல்படணும். இதுக்கப்புறம் நம்ம யாரையும் நம்மளே விமர்சனம் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம். உங்கள் மணிபாரதி. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் யார் பேசுவார்?